ஏப்பா சொல்லு மம்மி. இல்லையோ தான சொன்னேன், நீங்க காலையே கிளம்பிட்டா? ஒண்ணுல மம்மி, அன்கிதா மம்மி காலையே கால் பண்ணிருந்தாங்க, அவங்க லேண்ட் ஏதோ ப்ராப்ளமா, நான் போய் இருந்து முடிச்சு கொடுத்து வரேன். சரியா? என்னமோ பண்ண, சீக்கிரம் வந்து சேரு வீட்டுக்கு. சரி மம்மி. 3 days later. அவளே மறந்துட்டா, நீ போய் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த புக் பண்ற இது புக் பண்ற, என்னடா புதுசு புதுசா பண்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. மம்மி நானும் ஒவ்வொரு விஷயமா பாத்துருக்கிறேன் மம்மி, உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி அப்படியே வந்து செஞ்சு தரேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நீங்க ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, நான் உங்களுக்கு காசு கொடுக்கலாம்னு எண்ணிட்டு இருக்கும் போது என் கையிலிருந்து புடிங்கி உங்களுக்கு காசு கொடுத்தா எவ்வளவு இருக்குன்னு கூட தெரியாம அன்னைக்கு நான் ஃபீல் பண்ண மம்மி, அவ உங்களுக்கு மருமகளா இல்ல மம்மி, ஒரு மகளா நடந்துட்டான்னு அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உங்களையே இப்படி இப்ப பாத்துக்கிறானா, அப்ப அவங்க அப்பா அம்மாவை எவ்வளவு பாத்துருப்பா கூட இருக்கும் போது, இப்ப அவங்க விட்டு தான் நான் வந்திருக்கா, இப்போ நான் தான் அவங்க அப்பா அம்மாவை பாத்துக்கணும், நான் ஒரு மகனா இருந்துதான் அவங்க எல்லாமே செய்யணும் நானு. அதனாலதான் மம்மி அவங்க அம்மா அப்பாவுக்கு நான் ஒரு பையனா இருக்கும்னு ஆசைப்படுறாங்க. என்னடா இப்படி பேசிட்ட, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கடா. உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் உன்னை மாதிரி யோசிச்ச வாழ வந்த இடத்துல பொண்ணுங்க எவ்வளவு நல்லா இருப்பாங்க தெரியுமா, ரொம்ப பெருமையா இருக்கடா எனக்கு.